இது பை கால், இது செல் கால். ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறுற ஒவ்வொரு தடவையும் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து நாங்கள் ஜெனரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த வீடியோ பார்க்குற மாதிரி தான் இந்த சார்ட்டை டெய்லி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அது எங்கே என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் வச்சுக்கலாம், ஸ்டாப்லாஸ் வச்சுக்கலான்ட்டு நமக்கு கால்ஸ் என்ட்ரி மாதிரி கொடுக்கும். ஸோ இன்றைக்கி டேயில் க்ரூட் ஆயிலில் ஒரு 5 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே வந்து June 14, ஒரு ஃப்ரைடே மார்க்கெட். ஆக்சுவலி நம்ம டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு 1 மினிட் சார்ட்டில் நமக்கு கால்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து டெய்லி பார்த்துட்டே இருக்கோம். ஸோ நம்மளை நிறைய பேர் வந்து என்கிட்ட கமாடிட்டியில் ஃபங்க்ஷன் ஆகுமா, கமாடிட்டியில் இந்த சார்ட்டில் கால்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து ஒரு சார்ட்டு தான், இது சார்ட்டுன்றதுனால நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் மாற்றுறீங்களோ அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். நம்ம டெய்லி வீடியோ ஃபோக்கஸ்டாக இருக்கிறது பேங்க் நிஃப்டியில் ஒரு 1 மினிட் சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம். க்ரூட் ஆயிலையும் 1 மினிட் சார்ட் பார்க்கலாம் தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ க்ரூட் ஆயிலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் 1 மினிட் சார்ட்டில் நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும். லைக் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் டே ஒரு செல் கால் வந்திருக்கு, வந்ததோட அதாவது தேர்ஸ்டே மார்க்கெட்டில் செல் கால் வந்ததோடு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பை கால். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிட்டே இருக்கும். இந்த கால்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். பட் 1 மினிட் சார்ட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ரொம்ப நிறைய கேண்டில்ஸ் வேணும், மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நல்ல ஸ்பீடாக இருக்கணும். கமாடிட்டியோட ஒரு இஷ்யூ வந்து இந்த ஓப்பனிங் டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அடுத்து ஒரு மிட்டில் வந்து ஸ்பீட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்லோவாகிட்டு மறுபடியும் ஈவினிங் தான் வந்து பிக்கப் ஆகும். ஸோ இந்த வேரியேஷன்னால் நமக்கு 1 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில்ஸ் ரொம்ப மிஸ் ஆகும். இதிலே பார்த்தாலே தெரியும் கேண்டில் கண்டினியூஸாக இருக்காது, நிறைய நேரம் ட்ரேடிங் நடக்காமல் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ஷார்ப்பாக ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து கமாடிட்டியோட இஷ்யூன்றதுனால ஒரு காமனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 5 மினிட் சார்ட் மாதிரி நாங்கள் செட் பண்ணோம். ஸோ 1 மினிட் சார்ட்டில் அப்படியே 5 மினிட்டாக ஃபைவ் மினிட் சார்ட்டாக நம்ம இது ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கையில் மேக்ஸிமம் இது கொஞ்சம் கேண்டில் கண்டினியூஸாக கிடைக்குது. ஸோ அதில் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கழித்து செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ரெட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல, இதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். ஸோ டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தெரியும் தான், எப்படி பேங்க் நிஃப்டியில் கால்ஸ் கிடைக்கல பெர்ஃபார்ம் பண்ணுதோ மூவ் பண்ணுதோ அதே மாதிரி தான் இதுலேயும் சிக்னல் இருக்கும். இது நம்ம க்ரூட் ஆயில்னு இல்லை சில்வர் என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ மாற்றி பார்த்துக்கலாம். ஸோ செல் கால் கிடைச்சது அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது, செல் அட் 6535, அந்த ரெட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன் இருக்குது, மேலே ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது. ஸோ 35 கிடச்ச இந்த கால் 18 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு 6535லேருந்து 6518 தான் ஃபஸ்ட் டாரட் ட்ரெயின். கால் கிடச்சி கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளாட்டாக போயிட்டே இருந்தது, சடனாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய மொமெண்டம் வந்து கிடைக்குது. அந்த மொமெண்டமில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6518 அதை ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம கிடைச்ச கால் இந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இதோட பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.